ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய எல்லா பீட் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸையும் வந்து உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அதுபோக வந்து நியூ ஃபீஸஸும் வந்து வாங்கியிருக்கோம், அதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கடுத்து பீட் ஆஃபீஸ் ப்ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் வீக்கில் வந்து செட் பண்ணிடலாம். ஏன்னா ப்ரீடிங் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே செட் பண்ணணும். நம்ம அதுக்கு ஒரு ட்ரே செட்டப் வந்து இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது பண்ண உடனே பீட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா குட்டிகளை வந்து போட வச்சிடலாம். குட்டிகளை வந்து நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பாதுகாப்பு வந்து முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்ணி எல்லாமே செட் பண்ணதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து எதுனாலும் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆல் பீட் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒவ்வொன்றையாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நியூவாக வாங்கின ஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. ஒயிட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ளூ ஷேடை வந்து அடிச்சிருக்கோம். வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த பீட் ஆஃபீஸ் வந்து எவ்வளோ ரேட் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபாங்க. நம்ம வந்து அந்த குட்டிஸ் அக்வாரியம் அங்கே தான் வாங்கினோம். ஏகப்பட்ட கலர்ஸில் வந்து அவைலபிளாக வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இது வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நம்ம வந்து ஒயிட் வந்து ஃபுல் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கல. இது வந்து ஒயிட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் தான். இது ஒயிட் ப்ளஸ் வந்து லைட்டாக வந்து இந்த ஷேடோ வந்து இருந்துச்சா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ரோஸ் கலரும் சில நேரம் தெரியுங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் அதை வாங்கிட்டேன். அதுக்கடுத்து நம்ம வந்து ஃபீமேல் பீட்டாஸ் வந்து சின்ன சின்னதாக ஒன்று வாங்கியிருந்தோம், அதுவுமே இப்போ நல்லா வந்து வளர்ந்துருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொன்றா எப்படி எப்படின்னு என்னென்னு ஷேர் பண்ணுறேன். அதுக்கடுத்து இதுக்கு தனி செட்டப் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த பீட்டா ஃபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து என்னை உள்ள பீட்டாஸ் எல்லா கலெக்ஷன்ஸையும் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வந்து நார்மல் பீட்டா ஃபீஸ் தாங்க. இது வந்து பாருங்கள், சின்னதாக தான் இருக்கும். இது வந்து ஒன்று வந்து 10 ரூபாய்க்கு வந்து வாங்கினது, இப்போ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். ஃபீமேல் தான் இது. இது வந்து ஃபுல் நார்மல் ரெட்டு தான். இது எல்லா அக்வாரியம் ஷாப்பில் வந்து நம்ம நார்மலாக கிடைக்கிறது தான். இது ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். இது வந்து நான் சின்னதாக வாங்கினது கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இது வந்து ஒன்று வந்து 10 ரூபாய்க்கு வந்து வாங்கினது. அதுக்கடுத்து இது வந்து நம்மளுக்கு வந்து அன்பாக்சிங் ஒரு வீடியோ வந்து பண்ணியிருப்போம்ல, இது இம்போர்ட்டடு தான். இது வந்து நிமோங்க, நிமோ க இது பீட் ஆஃபீஸ். இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க பாருங்கள். இது பிளக் கார்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வெரைட்டி தான் இது. நல்லா அட்ராக்ட் பண்ணோம். நம்ம ஃபுட்டை வந்து தரதே வந்து நல்லா தரலாங்க பாருங்கள். கையை வந்து கடிக்க வர்றதை பாருங்கள். அந்த மாதிரி நல்லா அட்ராக்டாக வந்து பண்ணணும். ஃபுட்டை வந்து பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா அதை கவ்வி வந்து சாப்பிடும். இந்த அந்தளவுக்கு வந்து இது நல்லா வந்து பழகிருச்சு. இது ரெண்டுக்கு தான் நம்ம ப்ரீடிங் செட்டப் வந்து வைக்க போகிறோம். இது வந்து நல்லா வந்து பபுள் நெட்னா கெட்டது பாருங்கள். இது வந்து மேலு, இது ஃபீமேலுங்க பாருங்கள். ரெண்டும் கலர் வந்து வித்தியாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது நம்ம வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணது பாருங்கள், நல்லா வந்து அந்த பபுள் நெட்னா கெட்டியிருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரீடிங் வந்து பண்ண போகிறோங்க. இதுவும் இன்னொரு பீட் ஆஃபீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு பண்ணலாம், அதுக்கடுத்து ரெண்டாவது இன்னொருக்கு பண்ணலாம். இது வந்து பாருங்கள் ஹால்ஃப் மூன் தான், ஆனால் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம 160 ரூபாய்க்கு வந்து வாங்கினோம். இது வந்து எனக்கு சூப்பராக பிடிக்குங்க, நல்லாயிருக்கும். இம்போர்ட்டடு, அழகாக இருக்கும். இது இங்கிட்டு வரலை, இருக்கு வந்துச்சுன்னா காட்டுறேன். கலர்னால் வித்தியாசமாக இருக்கும். ஆரஞ்ச் ப்ளஸ் வந்து ப்ளூ கலர் கலந்து வேறு லெவலில் இருந்த ஃபீஸுங்க பாருங்கள். அது வந்து இன்னொரு ஃபீஸ் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நல்லா இது ரெக்கனாக வந்து இருக்கிறதுல இதுக்கு ஒன்றுக்கு தாங்க பெருசு, வேறு லெவலில் இருக்கும். அப்படியே அழகாக இருக்கும். இது வந்து ஃபுட்டு எல்லாமே நல்லா சாப்பிடும். ஆனால் பபுள் நெட்னா இது வரைக்கும் கெட்டினதே இல்லை, இது எதுக்குன்னு தெரில. சரி ஓகே, அதுக்கடுத்து இது பார்க்கலாங்க. இது பாருங்கள், இதுவும் நம்ம 40 ரூபாய்க்கு வாங்கின வெரைட்டி தாங்க. ஆனால் வந்து பீட் ஆஃபீஸ்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இதுவும் இன்னொரு கலரும் இருக்கும், அழகாக இருக்கும். அதாவது அதோட இதுனா பாருங்கள், ரெக்கை எல்லாமே வேறு லெவலில் இருக்கும், வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். அது முனைகள்லாம் பாருங்கள், அப்படியே ஷார்ஃபாக வந்து ஊசி மாதிரி வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு நல்லா வந்து வளர்ந்துருச்சுங்க. இது 40 ரூபாய்க்கு சின்னதாக வந்து வாங்கினதுங்க, இந்தளவுக்கு அழகாக வளர்ந்துருச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெரைட்டி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அது. அதுக்கடுத்து இதுக்கும் இதுக்கும் தான் ப்ரீடிங் வந்து விடலாம் ஃபஸ்ட்டு நினச்சேங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல், இது வந்து 10 ரூபாய்க்கு வாங்கினது தான். இது வந்து நல்லா வளர்ந்துருச்சு ஃபீமேல். இது ஃபீமேலில் ப்ரீடிங் கொடுனோம்னா இதை வந்து கரெக்டாக வைக்கலாம். வயிற்றுலேயும் வந்து எக் வச்சுருக்குங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இதை அடுத்தது நம்ம வந்து விடலாம். அதுக்கடுத்து இந்த ஃபீஸ்க்கு வரலாங்க. இதுவும் வந்து நார்மல் இது தான், நார்மல் நம்ம பீட் ஆஃபீஸ் தான் பாருங்கள். இதுவும் நம்ம சின்னதாக வாங்கி வளர்த்தது. ஸோ அதான் பீட் ஆஃபீஸ் வந்து நான் சின்னதாக வாங்குகிறேன். இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டி. இது வந்து இதுங்க, பிகியருங்க. இது இம்போர்ட்டட் ஃபீஸ் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதுக்கு ஃபீமேல் இல்லை, இதுக்கு மேல் மட்டும்தான் இருக்குது நம்மகிட்ட பாருங்கள். அவ்வளோ பெரிய ரெக்கையாக இருக்குங்க, காதை பாருங்கள். பிக் இயர், இது எலிஃபன் இயர்னு கூட சொல்லுவாங்க. பீட் ஆஃபீஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுவும். இது நம்ம வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணது, இது நார்மல் இதில் கிடைக்கல. ஸோ அதனால் பர்ச்சேஸ் வந்து பண்ணேன். இது அன்பாக்சிங் வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இது வேறு லெவலில் இருக்கும், காதை அசைச்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள், நம்ம பார்க்குறோமா. ஸோ அந்த இதுக்காக
அதுக்கடுத்து இது தாங்க ரெண்டாவது பிடிச்ச ஃபிஷ்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபிஷ் வாங்கும் போல இந்த ஃபிஷ் வந்து வாங்கினது. இது வந்து வித்தியாசமான கலருங்க. ஸோ அந்த கலருக்காக தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து அந்த கலரே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள் மேலேருந்து பாருங்களேன், இது வந்து கிடைக்காத கலராக இருக்கும். பிளாக் வித் அந்த ஒரு இது மாதிரி கலந்துருக்குங்க, மெட்டாலிக் கலரில் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இது பாருங்கள். அது இங்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு ரெக்கை எப்படி விரிக்குதுன்னு பாருங்கள், செம்ம ஆக்டிவாக இருக்குங்க. அது இதுவும் சரி அந்த அதுவும் சரி பயங்கர ஆக்டிவாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் இது, நல்லா பாருங்கள் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வெரைட்டிங்க, ஸோ இந்த ரெண்டு வெரைட்டியுமே செம்ம ஆக்டிவாக இருக்கும். அதுக்கடுத்து பின்னாடி வந்து வரலாம். இது வந்து இது நார்மல் வெரைட்டி தாங்க. இது வந்து நம்மளுக்கு ரெக்கை மட்டும் நல்லா வளர்ந்துருச்சு. இதை வந்து சின்னதாக வாங்கினது பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள், நல்லா பெருசாக வந்து இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நார்மல் இது பீட்டா ஃபிஷ் தான், ஆனால் வந்து வயசாகிடுச்சு, இதுக்கு ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. இது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஸோ பாருங்கள் நல்லா வந்து ரெக்கை வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும், அது கண்ணாடிக்கு வந்து இதாகுது, சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து இது வந்து ஃபீமேல் பீட்டா ஃபிஷ்ங்க பாருங்கள், இது நார்மல் பீட்டா ஃபிஷ் தான். இதை வந்து நான் இன்னொரு செட்டப்பில் வந்து போட்டிருந்தேன், ரொம்ப சண்டை போடுதுக அப்படின்னு சொல்லிட்டு இதை தனியாக எடுத்துட்டேன். இது வந்து அடி ரொம்ப வாங்கிருச்சு. ஸோ அதனால் இதை தனியாக எடுத்துட்டேன், அதை நான் காட்டுறேன் எந்த இது கூட போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வந்து நார்மல் பீட்டா ஃபிஷ் தான். அதுக்கடுத்து இந்த இதுக்கு வந்து இந்த செட்டப் வந்து பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இந்த இது வந்து பாருங்கள், இந்த ஃபிஷ்ஸை வந்து பாருங்கள், இது வித்தியாசமான கலரு, எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்கள். ஃபுல் ஒயிட்டுங்க, அதோட இது வந்து ஃபுல் ஒயிட்டாக இருக்கும். அதுக்கடுத்து இயர் வந்து நல்லா தான் இருக்கும், எலிஃபண்ட் இயர் தான். அதுக்கடுத்து உடம்பு வந்து பாருங்கள் ரோஸ் கலரில் இருக்கும், அப்படியே லைட்டாக வந்து ப்ளூ ஷேடு வந்து அடிக்கும். ஸோ அதுக்காக தான் இது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இதை வந்து எடுத்தது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இவ்வளோ இருக்குது. அதுக்கடுத்து ஃபீமேல் பீட்டா ஃபிஷ் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன், அது இது தாங்க ஃபீமேல் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு ஃபீமேல் தனியாக வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அது வந்து இதில் அடி வாங்குதுங்க. ஸோ அதனால தான் அதை வந்து தனியாக வந்து வச்சுருக்கேன். இது வந்து நெட்டுங்க, இதை வந்து நான் இப்படி சாத்தி வந்து வச்சுருப்பேன். அதாவது ரொம்ப சண்டை போடுதுக அப்படின்னா சிலது வந்து இதில் வந்து வந்து உள்ளக்கூடிய வந்து மறைஞ்சிக்கிறோம், இன்னங்களும் வந்துக்கிறோம். ஸோ அதுக்காக தான் அந்த நெட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதுனால் நம்ம வாங்கினது இதனால் வந்து ரெண்டு ஜோடி வந்து 20 ரூபா, எல்லாமே 10, ஒரு மீன் 10 ரூபா அந்த மாதிரி இதில் வாங்கினது. இந்த இதில் 4 வெரைட்டி சூப்பராக இருக்குங்க, 4 இருக்குது. அது ஒன்று மட்டும் ப்ளூ கலர் ரொம்ப அடி வாங்குச்சு. ஸோ அதனால தான் அதை வந்து தனியாக வச்சுட்டேன். அது மறையக்கூட மாட்டேங்குது, இது கூட ஏதாவது ஒன்றில் வந்து போய் மறைஞ்சிக்கிறோம், ஆனால் வந்து அது வந்து மறையாது. ஸோ அதுக்காக தான் அதை வந்து தனித்தனியாக வச்சுட்டேன் பாருங்கள், நல்லா இருக்குங்க. இந்த செட்டப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்குள்ளே வந்து சண்டை ரொம்ப போடாது, ஃபுட்டு வந்து போட்டுருணும், ஃபுட்டு போடாமல் விட்டால் தான் சண்டை வந்து போடும். ஸோ அதனால் ஃபுட்டு வந்து கரெக்டாக போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி சண்டை போடாது. எல்லாமே 4 ஃபீமேல் தான் நம்மகிட்ட. ஸோ அதாட்ட இருக்குங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 பீட்டா இது 4 இது வந்து ஃபீமேல். அதுக்கடுத்து மேல் நம்மகிட்ட நிறையா இருக்குது. மேல் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஒரு 7 மேல் இருக்குங்க, நம்மகிட்ட 7 மேல் ஃபீஸ் இருக்குது. ஃபீமேலும் நிறையா இருக்குது, ஒரு 5 கிட்ட ஃபீமேல் நம்மகிட்ட இருக்குது, 5 கூட இதுவே 4 இருக்குது, ஒரு 7-8 ஃபீமேல் கிட்ட இருக்குது. உங்களுக்கு எந்த பீட்டா ஃபிஷ் வந்து நான் வச்சுருக்கதில் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இம்போர்ட்டடில் நம்ம வாங்கினது இது 1, 2 இது 3ங்க, இது வந்து வாங்கினது. அதுக்கடுத்து மித்ததுனா நம்ம வந்து நார்மலாக கடையில் வாங்கினது தாங்க. எல்லா வெரைட்டியும் சூப்பராக இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக அந்த இதுக்கு தனியாக ஒரு செட்டப்பில் வச்சுட்டு அதை வந்து காட்டுறேன் அந்த பீட்டா ஃபிஷ்ஷை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் தான் வந்து இதுக்கு செட்டப் வந்து வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே தண்ணியை நான் சூஸ் பண்ணி அதை வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். இதை வந்து ரொம்ப பிடிச்சது, 40 ரூபாய்க்கு ஒருத்தா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதோட குவாலிட்டி நல்லா இருக்குங்க. ஸோ அதனால தான் இதை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணேன். பாருங்கள் எனக்கு வந்து ஒருத்தந்தான் படுது, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்கும். சரி ஓகே, இதை வந்து அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இது வந்து நான் வந்து இப்போ தண்ணி ஊற்றுனது, இது இதுக்கு முன்னாடி வந்து வேறு தண்ணியில் இருந்தது. இது வந்து இங்கிட்ட வரமாட்டேங்குது, வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். இதுவும் வேறு லெவலில் இருக்கும். இது வந்து மேலுங்க, ஃபீமேலில் மேல் பாருங்கள், மேலேருந்து பாருங்கள் ரோஸ் கலரில், அதாவது கீழே வந்து ஒயிட்டாக இருக்கும், இந்த சைடு வந்துருச்சு இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது, அங்கிட்டு போய் அது கூட ஒம்பழுத்துக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதுனா வந்து பாருங்களேன் கேலக்ஸி அந்த கலரில் இருக்கிற மாதிரி இருக்குங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம கையை வந்து வச்சோன்னே பாருங்கள், அப்படியே கை அப்படியே வரும் பாருங்கள், அப்படியே மேலே வச்சோம்னா மேலே அப்படியே வரும், செமையாக வந்து அட்ராக்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்லா பழகுற ஃபிஷ்ஷு. ஸோ அதான் இது வந்து ஓடிடுச்சு, இது நல்லா பழகும், எனக்கு ரொம்ப பிடிச்சது.
இது ரெண்டுக்கு தான் அடுத்து ப்ரீடிங் செட்டப் வந்து வைக்க போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பாருங்கள், தூரத்துலேருந்து பார்க்க வேறு லெவலில் இருக்கும். இப்போ தான் மூஞ்சை காட்டுது, அடே ஃபேஸை காமிச்சிட்டு அடுத்து வருங்க, ஃபுல் ஒயிட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பார்த்துருப்பீங்க. பீட் ஆஃபீஸ் நம்ம இதுக்கு முன்னாடி வச்சுருந்ததோட இப்போ கொஞ்சம் அதிகம் வந்து படுத்திருக்கோம். ஃபஸ்ட் வந்து சின்னதாக வாங்கியிருந்தோம், இப்போ வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து பெருசாக வந்து வளர்ந்துருச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பீட் ஆஃபீஸில் வந்து ஒரு ஃபீஸ் மட்டும் இறந்துருச்சுங்க, அது வந்து ப்ளூ கலரு மேல் ஃபீஸ் தான், பெருசாக வந்து வளர்ந்தது தான் அது. அது வந்து தனி செட்டப்பில் வந்து வச்சுருந்தேன், ஆனால் வந்து அது உடம்பு வந்து ஃபுல்லாக அது வந்து வயசாகிருச்சு, வயசாகி அது நான் ஃபஸ்ட்டு வாங்கினது அது வயசாகி தான் இறந்துச்சு, கீழேயே படுத்துருந்துட்டு இறந்துருச்சு. சரி ஓகே, இந்த பீட் ஆஃபீஸ்னால் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த பீட் ஆஃபீஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டுக்கு ப்ரீடிங் செட்டப் வந்து இன்னும் 1 வீக்கில் கண்டிப்பாக பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது கரெக்டாக வந்து செட்டப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இதுக்குன்னு ஒரு இது ட்ரேயில் வந்து அந்த வாழை இலைகள், அதுக்கடுத்து கொஞ்சம் லைவ் பிளான்ட்ஸ்னால் கொஞ்சம் போட்டு ரெடியாக வந்து வைக்கணும்ல, ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு ட்ரே செட்டப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது பண்ணதுக்கடுத்து ப்ரீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.